அனைவருக்கும் வணக்கம். TET ஆசிரியர் தகுதி தேர்விற்கு ஆன்லைனில் விண்ணப்பம் செய்வதற்கான தேதி நியமிக்கப்பட்டுள்ளது. அதாவது 26/4/2022 வரைக்கும் எல்லாருமே ஆன்லைனில் பதிவு செய்யலாம். ஏற்கனவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 13/4/2022 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கடைசி ஒரு வார காலமாகவே இமெயில் ஓடிபி வரல, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற முடியல, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து காலையிலிருந்து இரவு ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்த்துமே அவங்களால அப்ளை பண்ணவே முடியல. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுமே சரி தான், நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண வெயிட் பண்ணுறதாங்க, ரொம்ப மன கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோல் தேர்வர்களின் கோரிக்கையை ஏற்று இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். இதுலேயும் வந்து நம்ம கடைசி நாள் வரைக்கும் போக தேவையில்லை, இன்று அல்லது நாளைக்குள்ளார நம்ம ஆன்லைனில் பதிவு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம எனேபிள் ஆகிடுச்சு. நேற்றுக்கே வந்து நம்மளுக்கு ஈவினிங்காகவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து நியூ யூசரில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து இமெயில் ஓடிபியாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஃபோட்டோ அப்லோடு எல்லாமே உடனடியாக நம்மளுக்கு வந்து ஏற்றுக்குது. அதனால் இப்போ வந்து எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஏன்னா 80% பீப்புள் வந்து முடிச்சிட்டாங்க சரிங்களா. மீதி வந்து 20% தான் இது வரைக்கும் இன்னும் அப்ளை பண்ணாத இருப்பாங்க. அதனால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லி இதுமாதிரி அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்ததுன்னா அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து பேப்பர் இப்போ 2 வந்து உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா பிஏபிஎட் முடிச்சிருக்காங்க, தமிழோ இல்லை இங்கிலீஷோ இல்லை ஹிஸ்ட்ரியோ ஜாக்ரஃபியோ முடிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பேப்பர் 1 எலிஜிபிள் தான். பேப்பர் 1 எழுதலாம் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு அந்த டேட்டு முடிஞ்ச பிறகு தான் தெரியுது. அப்போ இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே பேப்பர் 1 அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அதாவது நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்பொழுதே நம்மளால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே 100,000 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கே வேலை கிடைக்கல, நமக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எப்பயுமே வெற்றி பெறவும் முடியாது எந்த தேர்விலுமே சரிங்களா. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து படிங்க. அது நான் அடுத்தது நாளைக்கு என்ன நடக்குங்கிறது அது பிரச்சனை இல்லை, அது நீங்கள் யோசிக்க தவிர இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறது மட்டும்தான் யோசிக்கணும் நீங்கள் சரிங்களா. நீங்கள் பாஸ் பண்ண பிறகு என்ன உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கிறாங்களோ இல்லை கொஞ்சம் லேட் ஆகுதோ இல்லை அதை பற்றி யோசிக்க. இப்போதைக்கு நம்மளுடைய நோக்கம் வந்து டெட்டில் வந்து நம்ம எப்படியாவது குவாலிஃபை ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் நீங்கள் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியணும்னா நிச்சயமாக டெட்டில் வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து நடைமுறையில் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அரசு பள்ளிகளில் மட்டும்தான் முழுமையாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ப்ரைவேட் ஸ்கூல்லையும் அந்த திட்டம் கொண்டு வந்தால் நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கும் மினிமம் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ வருங்காலங்களில் எந்த மாதிரி வேணாலும் நடக்கலாம். அதனால் நீங்கள் முதல்ல எல்லாருமே டெட்டு பாஸ் பண்ணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோங்கிறத உணர்ந்துக்குங்க. இப்போ யார் யாரெல்லாம் வந்து எக்ஸாம் எழுதலாம், ஏன்னா மெயினே அதுதான். இப்போ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி பிஎட் முடித்தவங்க எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பிஎட்னா எல்லாருமே எழுதலாமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதலாமா, காமர்ஸ் எழுதலாமா, இல்லை இன்னும் நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க எக்கனாமிக்ஸ் எழுதலாமா. இல்லை பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து தெளிவாக அவங்க குறிப்பிட்டு சொல்லாததால தான் இவ்வளோ பிரச்சனைகளே வந்தது. 2013 அப்போல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக குறிப்பிட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களாவே தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு, புவியியல் இந்த பாடங்களில் நீங்கள் டிகிரி பிஎட் முடிச்சிருந்தா இல்லை பிஎட் செகண்ட் இயர் படிச்சிருந்தாலோ தேர்வு எழுதலாம் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போ குறிப்பிட்டு சொல்லியிருந்துமே நிறைய பேர் வந்து மாற்றி கொடுத்து வேறு மேஜர்லாம் அப்ளை பண்ணிலாம் எக்ஸாம் எழுதுனாங்க. பட் ஆனால் அது வந்து இன்னும் எலிஜிபிள் லிஸ்ட்டில் அவங்களாம் வந்துட்டாங்க. நீங்கள் அது நீங்கள் முன்னாடி இருக்க டிஆர்பி எக்ஸாம்லேயே அதுமாதிரி நடந்திருக்கு. அவங்களாம் வந்து இன்னும் எலிஜிபிள் லிஸ்ட்டில் ரிஜெக்ட் லிஸ்ட்டில் எதுலேயே ஒரு லிஸ்ட்டில் வந்து வெளியிட்டுருவாங்க. அப்போ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த பாடங்களில் நம்ம குறிப்பிட்டு சொன்ன இந்த பாடங்களில் நீங்கள் டிகிரி படித்து அதன் பிறகு பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக வந்து எலிஜிபிள் தான். இப்போ இந்த முறை வந்து புதிதாக தாள் 1 பார்த்திங்கன்னா பேப்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் 50% அன் எபோ எடுத்திருந்தீங்கன்னா எடுத்து பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாள் 1 எழுதுவதற்கான தகுதி உங்களுக்கு இருக்குது, எழுதலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேஜர் வந்து இந்த மேஜர்னு குறிப்பிட்டு கொடுக்கல. அதனால் இந்த முறை அப்ளை பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா பேப்பர் 2 அப்ளை பண்ணுறவங்களுக்கும் எங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் அப்ளை பண்ணலாமா, காமர்ஸ் அப்ளை பண்ணலாமா, எக்கனாமிக்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வருது. பேப்பர் 1 நிறைய பேருக்கு டவுட் வருது. காரணம் வந்து அதில் தெளிவான முறை இல்லை. பேப்பர் 2 அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பிஎஸ்சி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோன்னா
அதுக்கு உள்ள பாடங்கள் மட்டும்தான் வருது. அதாவது மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, இந்த ஜாக்ரஃபி இதெல்லாம் வருது. பிஏன்னு கொடுத்தோன்னா தமிழ், இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, இந்த வேறு வேறு லாங்குவேஜ், உருடு, கன்னடம், இதே மாதிரி இதெல்லாம் வருது. ஆனால் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதர்ஸுங்கிறதுக்கு ஒருவேளை எல்லாம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பேப்பர் டூக்குமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, காமர்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸ் முடித்தவங்கலாம் பேப்பர் டூவில் அந்த அதர்ஸில் கொடுத்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. கொடுத்து இப்போ அதர்ஸில் சூஸ் பண்ணிவிட்டு பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்து, இல்லை பிகாம் அப்படின்னு கொடுத்து முதன்மை பாடம் காமர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்தளவுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அது நீங்கள் நம்ம இதுக்கெலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ஹெல்ப்பை நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்தோம், கண்டிப்பாக எடுக்கலை, அதற்கான ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்கல இது வரைக்கும். நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கனாலும் இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக டிஆர்பி போர்டில் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா அவங்க இதை சார்ந்து ஏதாவது விளக்கம் கொடுத்துருந்தாலும் கமெண்டில் பதிவிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் டிஆர்பி ஹெல்ப்லைன் கால் பண்ணி கேளுங்க. ஒவ்வொருத்தவங்களுமே இண்டிவிஜுவலாக வந்து நாங்கள் வந்து இதுபோல் பிகாம் எம்காம் பிஎட் முடிச்சிருக்கோம், நாங்கள் பேப்பர் டூ எழுதலாமா, இல்லை பேப்பர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி பிஎட் முடிச்சிருந்தாலே போதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ நாங்கள் வந்து பேப்பர் ஒன்று எழுதுறதுக்கு எலிஜிபிளான்னு கேட்டுட்டு அப்போ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அதனால் இப்போ பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் அதுலேயும் அதர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பேப்பர் ஒன்று அப்படிங்கிறதுக்கு வந்து முதன்மை பாடம் வந்து நம்ம முதன்மை பாடம் மென்ஷன் பண்ணலவங்க, ஏன்னா எல்லா பாடங்களும் நம்ம எடுத்தாகணும். அதில் வந்து பிஎட் தான் பிரதானமாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் வந்து அதை பேப்பர் ஒன்று எழுதணுன்னா பிஎட் முடிச்சிருந்தாலோ இல்லை பிஎட் கம்பல்சரி இருக்கணும், அதெல்லாத்தையும் ஏதோ ஒரு டிகிரின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து குழப்பங்கள் வந்துருச்சு. அதனால் இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. யாராவது கேட்டிருந்தீங்கனாலும் நம்ம கமெண்டில் வந்து சொன்னீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. நம்ம அதை சார்ந்தும் தனியாகவும் ஒரு வீடியோ வந்து பதிவிடுறோம். அதனால் அப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி முதல்ல கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 500 காஸ்ட்டு. நீங்கள் இதுக்கே ஒரு ப்ரைவேட் சென்டருக்கெலாம் போனீங்கன்னா ஒரு சில கமெண்டே பார்க்குற 700 ரூபா 800 ரூபா 900 ரூபா கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு சிங்கிள் அப்ளிகேஷனுக்கு. அதெல்லாம் ரொம்ப அதிகம்தான். ஏன்னா நம்ம 514 ரூபா ஃபீஸ் வந்து உங்களுக்கு அந்த சார்ஜஸோடு சேர்த்து வருதுன்னா ஒரு 100 ரூபீஸ் தான் சேர்த்து கேட்பாங்க. ஏன்னா ஒன்றும் பெரிய ப்ராசஸ் இல்லை, ஒன்றும் அதிகமாக ஒன்றும் உங்களுக்கு வேலையே இல்லை. வேறு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடலாம், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் அவங்க பிஎட் முடித்தவங்க எல்லோரும் எழுதலாங்கும் போது ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. இதேமாதிரி காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்கலாம் பேப்பர் ஒன்று வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது ஒருவேளை கன்சல்ட் அவங்க வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு குரூப்பில் ஷேர் பண்ணாங்களான்னு தெரியல. அதனால் பேப்பர் ஒன்றுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் அதை நம்ம வந்து கேட்டுக்கணும். அதேபோல் அந்த அதர்ஸுங்கிற ஆப்ஷன் எதுக்கு கொடுத்தாங்க? ஒருவேளை ஈக்குவலண்டு இப்போ மேக்ஸுக்கு வேறு ஏதாச்சும் ஈக்குவலண்டு, இல்லை வேறு ஏதாவது பாடங்களுக்கு ஈக்குவலன் சப்ஜெக்ட் கொடுத்தாங்களா, இல்லை பிஇ முடித்தவங்களுமே எக்ஸாம் எழுதலான்னு சொல்கிறாங்களே, அதர்ஸில் கொடுத்துட்டு பிஇன்னு கொடுத்துட்டு அவங்க அதில் முதன்மை பாடம் வந்து சிவிலோ மெக்கானிக்கலோ ட்ரிபிள் இப்படி கொடுத்ததாக கொடுத்தாங்களா அப்படிங்கிறது நம்மளால் யோசிக்க முடியல, சரிங்களா? ஆக மொத்தம் இப்போ நம்ம பேப்பர் ஒன்றுக்கு நிச்சயமாக பிஎட் முடிச்ச எல்லோரும் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ளே நமக்கும் தகவல் தெரிஞ்சிடும். நானும் உங்களுக்கு உடனுக்குடன் ஷேர் பண்ணுறேன். நம்ம வேறு யாராவது நண்பர்கள்கிட்ட நீ கேட்டு பாருங்கள். இருந்தாலும் நம்ம கமெண்டில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் ஒன்று பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் பெரிய சிலபஸ் வந்து அது அஸ்யூஷுவல் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிற போல தான், தமிழ், ஆங்கிலம், கணிதம், இவிஎஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அதுதான் வந்து நம்மளுக்கு உள்ளது. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து 1 to 8th standard வரைக்கும் உள்ள சயின்ஸு சோசியலும் மிங்கில் ஆனது தான் அது. நீங்கள் இதில் பேப்பர் ஒன்றில் வந்து வெற்றி பெற்றுட்டிங்கன்னா அடுத்த முதன்மை தேர்வு உங்களுக்கு அதே தான். முதன்மை தேர்வுலையும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் எக்ஸ்ட்ரா வந்துடும். தனித்தனியாக நம்ம வந்து 5 பாடங்கள் பிடிஎஸ் ஸ்டாண்ட் ஆகணுன்னா நீங்கள் 5 பாடங்கள் எடுக்கிற போல் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பர் ஒன்று வெற்றி பெற்றுட்டிங்கன்னா அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூகம் 5 பாடங்கள்லேருந்து நம்மளுக்கு வந்து வினாக்கள் வரும், 30-30 வினாக்கள். அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதில் சைக்காலஜிலாம் எதுவுமே கிடையாது. அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து சைக்காலஜியே இல்லை எந்த மேஜருக்குமே. அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டிருந்தால் கூட கமெண்டில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு தன்னம்பிக்கையோடு படிங்க. நம்மளுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்களால் வெற்றி பெற முடியும்.
பிஜிடிஆர்பி எதிர்நோக்கி காத்துட்ருக்கவங்களும் அதற்கும் படிங்க, தப்பு இல்லை. அது ஏன்னா எப்போ வரும் நம்மளால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. இந்த ஆண்டு வருமா, இல்லை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வருமா, இல்லை அடுத்த ஆண்டு மே ஜூனில் வருமா, இந்த மாதிரிலாம் நமக்கு கெஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னவோ அதை முதல்ல முடிச்சுக்கிங்க, சரிங்களா? அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த தேர்வுக்கு வந்து முழுமையாக ஒரு வருஷம் ஆறு மாதமோ இல்லை அஞ்சு மாதமோ ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இல்லை இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? தான் நான் சொல்கிறேன், பிஜிடிஆர்பி படிக்கணுமா, டெய்லி படிங்க, தப்பே இல்லை. டிஆர்பிக்கும் படிக்கலாம், டெட்டுக்கும் ஒரே இதில் படிக்கிறதால எங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்ல அப்படிலாம் சொல்லவே கூடாது. நம்ம வந்து டீச்சர்ஸ், நம்ம அப்படி ரீசனே சொல்லக்கூடாது, சரிங்களா? நம்மளால் முடியும், எல்லாமே நம்மளால் முடியும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக முடியும். அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திங்க, எல்லாருமே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க. ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இந்த அப்ளிகேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதாலே நிறைய பேர் வந்து இது வேணான்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஏதாவது வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வந்து சிரமம்தான் எனக்கே புரியுது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்புன்றி தவிச்சிட்ருக்காங்க. அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதோடைய ஃபீச்சர்ஸ் வந்து அவங்கள்ட்ட தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் அரசு பள்ளி ஆசிரியராக பணியில் சேர்வதற்கு கல்விக்கான் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.